கியூரியாசிட்டி எபிசோடோட ஓபனிங்ல மறுபடியும் அதே ஸ்கூல காமிக்கிறாங்க. ரெண்டு பொண்ணுங்க ஸ்கூல் சம்பந்தமா சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆகுற வீடியோவை பாக்குறாங்க. அது பயங்கரமான வீடியோவா இருக்கு, இருந்தாலும் அதை இவங்க ஃபேக்னு நினைக்கிறாங்க. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பொண்ணுங்களும் வெளியே வந்துட்டாங்க. ஆனா அவங்க எடுக்க வேண்டிய புக்க ஸ்கூல்ல இருக்கிற லாக்கர்லயே வச்சுட்டு வந்துட்டாங்க. ஐயோ மறந்துட்டோமேனு ரெண்டு பேரும் மறுபடியும் ஸ்கூலுக்குள்ள போறாங்க. அது மொத்தம் மூணு மாடி. மொத மாடி ஏறின பிறகு ஒருத்திக்கு கால சுளுக்கு ஏற்படுது, அதனால அவ அப்படியே உட்காந்துடுறா. அதனால இன்னொருத்தி மட்டும் இவ புக்கையும் சேர்த்து எடுக்க மூணாவது மாடிக்கு போறா. வெராண்டாவில யாரையும் காணோம். இந்த பொண்ணு அவளோட புக்க முதல்ல எடுத்துட்டா. அதுக்கப்புறம் கால சுளுக்கு விழுந்தவ புக்க எடுக்கலாம்னு பாக்குறா. அவளோட செல்ஃப திறந்ததும் பயந்துட்டா. ஆரம்பத்துல ஒரு வீடியோ பார்த்தாங்கல, அந்த வீடியோல வந்த பொம்மை படுபயங்கரமான குளத்துல அங்க இருக்கு. கீழே படியில உட்காந்துருக்கவளுக்கு கால சுளுக்கெல்லாம் இல்ல, இவளை பயமுறுத்ததான் அவ அப்படி பண்ணிருக்கா. ஆனா உண்மையிலேயே இது பேய் பொம்மை தான், இது ரெண்டு பேருக்கும் தெரியல. அதுக்கப்புறம் இவ அவளோட ஃப்ரெண்டா பிராங்க் பண்றான்னு புக்க எடுத்துட்டு செல்ஃப சாத்திட்டு வெளியே வரா. இப்ப அந்த பொம்மையில இருந்து பேய் வெளியே வந்து விழுகுது. இப்ப ஒரு வித்தியாசமான முறையில அந்த பேய் பொண்ணோட உடம்பெல்லாம் திரும்பி புக்க எடுக்க வந்தவளை துரத்துது. இவ படியில இறங்கி சீக்கிரமா ரெண்டாவது மாடிக்கு வந்துட்டா. அடுத்தது ஃபர்ஸ்ட் மாடின்னு பார்த்தா அந்த பொண்ணு திரும்ப திரும்ப ரெண்டாவது மாடிக்கு தான் வர்றா. அந்த பேய் பொண்ணு வேகமா துரத்திக்கிட்டே வர இவளுக்கு இப்பதான் வந்த மாடிதான் திரும்ப திரும்ப வருதுன்னு புரிஞ்சுக்கிறா. ஒரு கட்டத்துக்கு மேல அவளால ஓட முடியாம கீழே உட்கார அந்த பேய் வந்து அவளை சாகடிக்குது. கால சுளுக்கு விழுந்ததா சொன்ன பொண்ணு என்ன ஃப்ரெண்டா காணோம்னு தேட போறா. அவ பின்னாடி இந்த பேய் வருது. பிராங்க் பண்றேன்ற பேர்ல உண்மையான பேய்கிட்ட ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டாங்க. இதோட கியூரியாசிட்டிங்கிற எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.